Assalamualaikum. Welcome to SAMMU'S Kitchen. இன்னைக்கு நம்ம செய்ய போறது கோபி மஞ்சூரியன். அதற்கான பொருட்கள் காலிஃப்ளவர், வெங்காயத்தார், கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, சீனி, பூண்டு, கெச்சப், சோயா சாஸ், இது சில்லி பேஸ்ட். இது எப்படி செய்யறதுன்றத நான் அப்புறம் காட்டுறேன். பெப்பர். இப்போ நம்ம காலிஃப்ளவரை பரட்டி வச்சுருவோமா. சால்ட்டு ஏற்கனவே போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்ப போடாமல் கம்மியாக போட்டுக்கிறேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 ஸ்பூன், மைதா மாவு 3 ஸ்பூன், பெப்பர் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கணுமா. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் வேக வைக்க கூடாதுமா, சும்மா சால்ட் வாட்டர்ல போட்டு 5 நிமிஷம் எடுத்துடணும். இதெல்லாம் போட்டு பரட்டி ஒரு 5 நிமிஷம் வச்சிருவோம். அப்புறமா ஆயில போட்டு நம்ம பொரிச்சு எடுப்போம். நிமிஷம் ஆச்சுமா பரட்டி வச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு இது பொரிச்சிருவோம். எண்ணெயை வந்து நல்ல ஹை ஹீட்டில் இருக்கணுமா, நல்ல ப்ரௌனிஸாக வறுத்து எடுத்துக்கணும். அவசரப்பட்டு திருப்ப வேணா கொஞ்சம் உள்ள வெந்த பிறகு அப்புறத்தில் போகணும். அப்படியே மாவில் ஒட்டிக்கிட்டா கூட நம்ம வெளியில் எடுத்து நம்ம உதிரி உதிரியாக வச்சுக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌனிஸாக வறுந்துருச்சுமா. இந்த பபுள்ஸ் நிற்கணும். இது சவு சவுன் இருந்துச்சுன்னு சொன்னேன், கோபி மஞ்சூரியன் நல்லா இருக்காது. அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அதே மாதிரி இது பண்ணி சூடாகவும் சாப்பிட்ருணும். நல்ல எண்ணெயை வடிகட்டிட்டு கடாய் நல்ல சூடு ஏறணுமா. இதில் 2 ஸ்பூன் ஆயில். இந்த ஹோட்டல்லாம் வந்து நல்ல பெரிய அடுப்பு வச்சு தான் செய்வாங்க. நம்ம வீட்டில் செய்யறதுனால நம்ம கடாயை வந்து நல்ல சூடு பண்ணிக்கணும். இந்த சூடு ஹை ஹீட்லேயே இருக்கட்டுமா, இருக்கும் போட்டோடனே ஸ்மெல் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தாளுற அடி பக்கத்தில் இருக்கிற அந்த வெங்காயத்தாள் தான் சில்லி பேஸ்ட். எப்படி பண்ணுறதுன்னு அப்புறம் பண்ணி காட்டுறேன். இது ரொம்ப காரமாக இருக்கும், நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு போடுறோம். நிறைய ஸ்பைஸியாக வேணுறதும் அதிகமாக போட்டுக்கலாம், கம்மியாக வேணுறதும் கம்மியாக போட்டு. இது வந்து மிளகால வந்து வினிகரை ஊற வச்சு இதை வேக வச்சு அரைச்சி வச்சணும். இப்போ கிச்சப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சோறு சக்கரை சால்ட்டு போட்டுக்கும். நம்ம அதுக்கு போட்டு தான் பண்ணணும். இதுக்கு கொஞ்சம் சால்ட் தண்ணியாக 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றி பண்ணிக்கலாம். மாவில் நல்ல லூசாக தண்ணியை கரைச்சிட்டு அப்போ இந்த மாவு ஊற்றுனா நல்லா கெட்டியாக இருக்குமா. நல்லா ஹை ஹீட்லேயே பண்ணுங்க.
Ready ஆயிடுச்சுமா இது செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வந்து ரொட்டி சப்பாத்தி எல்லாத்துக்கும் சைட் டிஷ் ஆச்சு சாப்பிடலாம் ஏற்கனவே பராட்டா அதல போட்டுக்கிறேன் உங்களுக்கு அப்படி இல்லனா லிங்க்ல போய் பாருங்க